எமர்ஜென்சியா சீக்கிரம் போன்றான். கவர்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் சொல்றது என்னன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவாக இருக்க போது இன்ஃபர்மேஷன் சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன்லேயே வந்து வேறு மாதிரி வீடியோவாக இருக்கும். ஆல்ரெடி தம்ப்னெல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. எ டே இன் ஆம்புலன்ஸ் டிரைவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ராம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 20 டேஸ் 30 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிடுக்காக அவனுடைய பார்ட் ஆஃப் ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கான். எல்லாருக்கும் வந்து கோவிட் பேஷண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுறது ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வீட்டுக்கு காய்கறி வாங்கி போய் கொடுக்குறது, மாத்திரை மருந்து வாங்கி போய் கொடுக்குறது, ஸோ அந்த மாதிரி ஹெல்ப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவன் பண்ணிட்டு இருந்தான். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே இருந்தது தட் வந்து எதனா ஒன்று நம்ம சைட்லேருந்து நம்ம பண்ணணும். எனக்கு வந்து மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆனது வந்து இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருந்தாங்க. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி இறந்துருந்தாங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ வந்து அப்போ கூட நான் பார்த்தேன் தட் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ்லாம் வந்து எவ்வளோ இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவங்களுடைய ஒரு நாள் டே வந்து எப்படி போகுது அவங்க கூட இருந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இந்த ஒரு நாளில் வந்து என்னால் என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஒரு நாள் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் லைஃப் எப்படி இருக்குது இந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் அப்படின்றத. ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் சிரி அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக என்ன சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறங்க, இன்ஸ்டாகிராம் அதுவும் சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறங்க. அப்போ அந்த ஒரு ஒரு நாள் அவங்களுடைய வாழ்க்கையை காமிச்சு மட்டும் என்ன ஐட போகுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யோசிக்கலாம். பட் ஆனால் வந்து இப்போ இந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து அவங்க என்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் படுறாங்க, என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்றத வந்து உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ வந்து ஏர்ன் பண்ணுது பார்த்தீங்களா மணி. ஸோ அந்த மணியை வந்து அந்த மணியோடு சேர்த்து என்னுடைய இந்த மந்த்துடைய யூடியூப் இன்கம் இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து வந்து ஒரு பர்சன்டேஜை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான சீன்ஸும் வந்து இருந்தால் இருக்கும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ண முடியாது, அவங்களால ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னோடய ஃப்ரெண்டு ராம் வந்துட்டான். உண்மையாக சொல்லணும் வந்து செம்ம பெருமையாக இருக்குது என் ஃப்ரெண்டு வந்து இறங்கி வேலை செய்கிறான் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில். மாநில மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் போன இயரில் இருந்தே போயிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் பண்ணுறதுக்கான இது எதுவும் நம்மக்கிட்ட இல்லை, சோர்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி சைடில் போயிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு இது இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு. நம்ம வாலண்டியர் பண்ணுறோம் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒரு 100 பேர் வந்து பார்த்திங்கன்னா வாலண்டியர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இந்த 100 பேர் வந்து இந்த ஏரியாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா போய் அந்த கோவிட் பேஷண்ட்ஸ் இருக்குது அவங்கள போய் செக் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து டப்புன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக வேண்டியது இருக்கும், அந்த மாதிரி வேலையாக இருக்கட்டும், எல்லாம் வந்து மருந்துலாம் வாங்கி வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும், அந்த மாதிரி ஒர்க் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இப்போ இவன் வந்து இறங்கி பண்ணிகிட்ருக்கான். எனக்கும் ஆக்சுவலாக இறங்கி பண்ணணும் அது மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை தான். பட் ஆனால் வந்து வீட்டில் இருக்கிற சுச்சுவேஷனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வெளியே வர முடியல. இருந்தாலும் என்னுடைய சைட்லேருந்து எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் சரி ஓகே நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நம்மளே ஏன் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து வாடகைக்கு எடுத்து நம்ம ஃப்ரீயாக ஓட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ கைஸ் இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆம்புலன்ஸ் இருக்க ஷெட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து இவர் கூட தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். என் பேர் சூர்யா, நான் வந்து ஒரு 6 மந்த்தாக ஆம்புலன்ஸ் ஓட்டிகிட்ருக்கேன். இந்த கோவிட்னால வேட்டில் வேலைக்கு போகாமல் சரி ஆம்புலன்ஸ் ஓட்ட வந்தாவது நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டிகிட்ருக்கேன் ஒரு 6 மந்த்தாக. சிலிண்டர் தான் இப்போ பற்றாக்குறையே, எங்கே போனாலும் சிலிண்டர் ஃபில் பண்ண முடியல. இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. 1 பை 1 மீன்ஸ் வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாத்தையுமே ஓட்டு சிலிண்டர் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆம்புலன்ஸையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இருக்கிற வரைக்கும் நேரில் வந்து பார்த்திங்கன்னா போய் எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிட்டு வந்தாங்கன்னா மொபைல் ஐசியூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் அவுட் ஸ்டேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஏசியாக ப்ரோ இது. ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஏசி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, அதே மாதிரி திங்ஸ் வச்சுக்கிறதாலாம் அது டாக்டரோட எமர்ஜென்சி திங்ஸ் எல்லாமே. இது எவ்வளோ லாங் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ப்ரோ இந்த ஆம்புலன்ஸ்லாம்? திருநெல்வேலி, மதுரை, தமிழ்நாடுக்குள்ளே, தமிழ்நாடுக்குள்ளே எல்லா ஏரியாவும். ஓகே, ஸோ தமிழ்நாடு விட இன்னும் அவுட்டர்லாம் போகணும் அப்படின்னா வந்து அது அதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, போக மாட்டேன். மினிமம் ஏன்னா அவ்வளோ நேரம் ஆக்சிஜன் ஓட்டு பத்தாது. ஓட்டு, ஆமாம், நம்ம மினிமம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியெலாம் போகணும்னா 8 hours 10 hours, ஒரு ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 7 hours 7 hours 7 hours 7 hours அந்த பேஷண்ட்டு நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவோம். ஓகே, அது எவ்வளோ தூரம் இங்கே ஒரு சிலிண்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரம் மேக்ஸ் டு மேக்ஸ், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட் டு பேஷண்ட் பொறுத்தது தானே. ஸோ எவ்வளோ நேரம் வருது அப்படின்றது அதெல்லாமே. இப்போ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா 24x7 வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆம்புலன்ஸ் ஓட்டுறான். இப்போ தான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்து தூங்குவாரான்.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கவே கூடாது, பிகாஸ் அவங்க அவங்க ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்கும்போது. அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு கேமராவை எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு பண்ணிட்டாமல் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு காட்டுறோம் உங்களுக்கு. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸில் என்னென்ன இருக்குது, என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸாக இருக்குன்றதே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது. ஸோ ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர்னால் வந்து அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குன்றது டே உடைய ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்க. இந்த ஆம்புலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கும் ஓட்டுவாங்களாம், நைட்டும் ஓட்டுவாங்களாம். அப்படினா ஷிஃப்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறி போகலாம். ஸோ இப்போ அவர்லாம் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 24/7 ஓட்டுறாங்க. ஸோ வந்து இது மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆம்புலன்ஸில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருக்குது, எனக்கு இருக்க மாதிரி உங்களுக்கும் அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஆம்புலன்ஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன ப்ரொசீஜர்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும்? வண்டி வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட டீசல், ஃபியூவல், நெக்ஸ்ட்டு கூலண்ட் ஆயிரம் போதுக்கும் டெய்லி செக் பண்ணோம் அது. ஏன்னா அந்த ஆம்புலன்ஸ்ன்றதுனால எங்கே ஜாமான் நின்னாலும் நமக்கு தான் பிரச்சனை. எமர்ஜென்சி தலைவலி டக்குன்னு, ஏன்னா ஒரு பேஷண்ட் வந்து டக்குன்னு அந்த ஹாஸ்பிட்டல் டிஸ்டன்ஸ் டு டிஸ்டன்ஸ் டக்குன்னு அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஆனால் ஆம்புலன்ஸில் எதனா ஆச்சுன்னா ப்ளஸ் ஓகே எல்லாம் ஆம்புலன்ஸ் டிரைவர் மேலேயே ஃபால்ட் சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் எங்களோட ஆம்புலன்ஸை ப்ராப்பராக செக் பண்ணி ப்ராப்பராக வச்சுப்போம். நாங்கள் அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது சைரன், சைரனோட செட்டிங்ஸ் நான் கேட்கணும்னு நினச்சேன். இது வந்து சைரனோட செட்டிங்ஸு, இது வந்து வால்யூம் மாதிரி வரும், இது வந்து டைப் ஆஃப் டிஃப்ரென்ஸ் மாறி மாறி அடிக்கும். இது வந்து இந்த ரெண்டு சுவிட்சு பார்த்தீங்கன்னா மேலே வந்து லைட்டுக்கு இது போட்டோடனே சுற்றி லைட்டு ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் மெயின் ரோட்டில். இது ரெண்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரன் நின்று கத்தும். இப்போ டிராஃபிக்கில் வண்டி நின்றுச்சு அப்படின்னா இது கீழே ஒரு அழுத்து அழுத்தி விட்டோம்னா வண்டி சவுண்டு ஓவராக கத்தும், வழி விடுங்க அப்படின்ற மாதிரி. இது மேலே தூக்கணும்னா ஒரு டீப் சவுண்ட் மாதிரி கிங் கிங் கிங்னு கத்தும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட், எதில் வேணுமோ நம்ம எதில் வச்சுக்கலாம். டிராஃபிக்னா டிராஃபிக்கு, வாய்ஸ்னா வாய்ஸு. இந்த மைக் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ டிராஃபிக்கில் வண்டி மாட்டிக்கிச்சு அப்படின்னா இந்த மைக் எடுத்து இங்கே ஆன் பண்ணி வால்யூம் வச்சுட்டு ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்பீச்சோட மூவ் பண்ணி போகலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, எமர்ஜென்சி இருக்குன்னு சொல்லி ஆம்புலன்ஸில் வழி விட்டுருவாங்க. லைட் ஆன் பண்ணி விட்டுட்டு நார்மல் சைரனை போட்டுட்டு நம்ம வந்து போக வேண்டியது. இப்போ எங்களுக்குன்னு இருக்க ஸ்பெசிஃபிகேஷன் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த செட்டு, ஃபேனு, தூங்குறதுக்கு பின்னாடி இடம், அவ்வளோதான். இதை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது. ஷெட்டில் தான் இருப்போம். வீடு வாரத்தில் ஒரு வாட்டி வீட்டுக்கு இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு அந்த மாதிரி போயிட்டு வரும். இந்த வேலைன்னு வந்துட்டு அப்படி தான் செஞ்சு ஆகணும்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆம்புலன்ஸ்லேயே ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற பாதி மெட்ஸு எல்லாமே மொபைல் ஐசியூவில் இதில் இருக்குது எல்லாமே. மற்றபடி சின்ன வண்டிங்களாக பார்த்தீங்கன்னா சப்போஸ் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் டு ஹாஸ்பிட்டல் போகணும், வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா மட்டும் இங்கே இருக்கிற சின்ன வண்டி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் சப்போஸ் எமர்ஜென்சி சிவியர்னால் அந்த பெரிய ஆம்புலன்ஸ் ரெண்டு போகும், ஐசியூ மொபைல் ஐசியூ அந்த மாதிரி தான். எமர்ஜென்சியாக சீக்கிரம் போகணுன்றாங்க. எமர்ஜென்சி வந்துச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். குவஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்படி நான் கேட்டப்போ காய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு பேஷண்ட்டை கூப்பிட்டு வந்தோம், பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து காப்பாற்ற முடியல. ஆக்சுவலாக அவங்க வீட்டுக்கு போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இஸ் நோ மோர். ஸோ எப்படி ப்ரோ எனக்கு ஒன்றுமே ஒன்று தான் புரியல. ஆக்சுவலாக வந்து இப்போ நாங்கள் மூணு பேர் இருந்தோம், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தூக்கிட்டோம் அவரை. உங்களை தனியாக ஆரம்பிச்சாலும் நீங்கள் எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்க தூக்கிட்டு வரது அதெல்லாமே? ஏன்னா சொந்தக்காரங்களும் யாரும் வந்து தூக்க மாட்டுறாங்க. அவங்க கையை வைக்கவே பார்த்தீங்களா யோசிச்சாங்க? ஆமாம், யாருமே கை வைக்க மாட்டுறாங்க, யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்லாம் நம்ம அவ்வளோ சீக்கிரம் இதுவாக ஹேண்டில் பண்ணுறோம், ஹேண்டில் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து காப்பாற்ற முடியல அவர் இறந்துட்டாரு. காலையில் வண்டி எடுக்கும் போது வீட்டில் சாப்பிட்டு வர்றது தானா சரிங்களா. இப்போ வழியில் எங்கன்னா பார்சல் விற்றுட்டு இருந்தா அதை வாங்கி அப்படியே பிளாட்ஃபாரத்துலையோ இல்லை எங்கன்னா ஒரு டேபிள் கிடைக்கிதோ ஒரு தள்ளு வண்டியில் வச்சு சாப்பிட்டுட்டு திருப்பி அடுத்து டியூட்டி போட்டோடனே இதை மாதிரி போயிட்டு பேஷண்ட் அட்டன் பண்ணணும். அதெல்லாம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் பண்ணுறது. முடிஞ்ச வரைக்கும் புண்ணியத்தை சேகரிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. என்ன நல்லா வர என்ன நல்லா டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க? இந்த நடக்கவே முடியாமல் மோஷன் போயிடுவாங்க, அந்த மாதிரி கிரிட்டிக்கலான பேஷண்ட்டு தூக்க முடியாது, யாருமே இருக்க மாட்டாங்க ஹெல்ப்புக்கு. யாருமே ஒரு சிங்கிள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் தனியாக இருப்பாங்க. கோவிட் அந்த பேஷண்ட் அவ்வளோ பெரிய பாட்டிமா, அந்த சிங்கிள் வீட்டில் எல்லோரும் விட்டு போய்ட்டுருக்காங்க. அவங்க ரிலேஷன் எல்லாருமே தனி வீட்டில் இருக்காங்க, அவங்கள போய் நாங்கள் தூக்குறோம் தூக்கி வைக்க முடியல. ஆம்புலன்ஸுக்கு இன்னொரு ஆம்புலன்ஸ் கால் பண்ணி அந்த டிரைவர் வந்து நானும் அந்த டிரைவரை தூக்கி ஸ்ட்ரெச்சரில் ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ ஸோ நைட் பார்த்திங்கன்னா இப்போ 5:30 ஏறின நைட்டாக, ஈவினிங் 5:30 ஏறின பாட்டிக்கு மறுநாள் காலையில் 8:30 வரைக்கும் பெட்டே கிடைக்கல. ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் ஆம்புலன்ஸில் வச்சு சுற்றிட்டு இருந்தேன். அவங்க பையன் யூஎஸில் இருக்காரு, கால் பண்ணி சொல்கிறாரு அம்மாவை பார்த்துக்கோங்க ப்ளீஸ், நான் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன் அப்படின்றாரு. மறுநாள் காலையில் 8:30 ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே ஆம்புலன்ஸ், ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே அவங்கள ஆம்புலன்ஸ்லேயே வச்சுட்டு இருந்தேன். ஆ, உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ராமன் எல்லாம் ரெண்டு பேருமே கூட இல்லைனா தூக்கிருக்கவே முடியாது. ஏன்னா வந்து ரிலேட்டிவ்ஸே வந்து பார்த்திங்கன்னா வந்து கை வைக்கிறது, நெய்பர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வரமாட்டாங்க கோவிட் அப்படின்னாலே. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய இருக்குது.
மறுநாள் வந்து உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் லெவல் ப்ரோ. நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து பெரிய ஒரு சர்வீஸ் ஆக்சுவலாக ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் எல்லாம் பண்ணுறது. ஏன்னா நானே வந்து பார்த்திங்கன்னா கண்ணால் பார்த்துருக்கேன், சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளும் வந்து நெய்பர்ஸ் யாரெல்லாம் இருந்தோம்னா மாஸ்க் போட்டுட்டு க்ளவுஸ் போட்டு அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். சொந்தக்காரங்க தம்பியா இருப்பாங்க, நம்ம அம்மாவா இருப்பாங்க, அப்பாவா இருப்பாங்க. அப்ப அந்த டைம்ல நம்ம போய் தூக்கிதான் ஆகணும். ஏன்னா நமக்கு சின்ன வயசுல ஜுரம் வந்து அவங்க நம்மள விட்டு போறது இல்ல. அவங்க இப்போ அவங்களுக்கு ஒரு எதனா ஒண்ணு நம்ம தானே கூட நின்று பாக்கணும். சோ அதனால நீங்க பேஷண்ட வந்து வேற ஒருத்தரா நினைக்காதீங்க, கூட இருந்து பாருங்க. மனுஷன் இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இல்லை. வேதிட்டு வந்த பேஷண்ட் ஒருத்தர் இறந்துட்டாரு, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால தான் தள்ளி வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆமா, ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போய் கேமராவெல்லாம் எடுத்து பேசுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இல்லை யாருமே வந்து ஒரு பண்ணக்கூடாத ஒரு விஷயம். ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தம் அந்த வீடியோ எடுக்கிற அந்த ஒரு மைண்டே போயிடுச்சு. இன்னொன்று என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதிய சாப்பாடு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கின்ற மாதிரி சொன்னீங்களா? ஆமாம், எங்கேயும் உட்காந்து சாப்பிட முடியல, எங்கேயும் சாப்பிட முடியல. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுனால் நிறைய கடைலாம் மூடி இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மதியான சாப்பாடும் கிடைக்க மாட்டேன். அண்ட் மோஸ்ட்லி வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பெட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ பேஷண்ட் பெட்டே இல்லாமல் ஆம்புலன்ஸே வச்சு சுற்றிட்டு இருக்காங்க சென்னை ஃபுல்லாக. இன்றைக்கி நீங்கள் சென்னைக்கு வெளியே வந்தீங்கன்னா லாக்டவுன் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி ஒரு எத்தனை ஆம்புலன்ஸு பெட் இல்லாமல் சுற்றுதுன்னு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு ஹாஸ்பிட்டலில், ரெண்டு ஹாஸ்பிட்டலில், எட்டு ஹாஸ்பிட்டல்கிட்ட சுற்றி ஒன்பதாவது ஹாஸ்பிட்டலில் தான் ஒருத்தவங்க ஒரு பாட்டியை நான் அட்மிட் பண்ணேன். ஏன்னா அதனால் எனக்கு தெரியும். அதனால் ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே சேஃப்டியாக இருங்க, க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள், மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். கோவிட் பேஷண்ட்டை கண்டா பயப்படாதீங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ கொஞ்சம் தூரத்துலேருந்து பண்ணி கொடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து இந்த மாதிரி டைமில் தான் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுன்றது எல்லாமே ஓகே. பட் ஆனால் நம்ம மாஸ்க் போட்டு க்ளவுஸ்லாம் போட்டு கொஞ்சம் ப்ரிவென்ஷனாக இருந்தோம்னா அதுலேருந்து நம்ம வந்து இது பண்ணிடலாம். பட்டு ஒரு மனிதாபிமானத்தோடு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லலாம் இருக்கும்போது. ஓகே கைஸ், கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. அண்ட் இந்த வீடியோவில் நான் கன்வே பண்ண நினச்ச ஒரு மெசேஜ் ஒன்று என்னென்னா வந்து ரியலி தேங்க்யூ ஸோ மச் டாக்டராக இருக்கட்டும், நர்ஸாக இருக்கட்டும். ஸோ எந்த விதத்துலையாச்சும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு வந்து ரியலி வந்து ரொம்பவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஏன்னா வந்து அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸு அவங்க வந்து உண்மையிலே வந்து இன்னும் அவங்கள வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஒரு கிரெடிட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கலன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. அண்ட் மச்சான், நீயும் வந்து உன்னுடைய சேவையை தொடரணும், நானும் வந்து என்னால் முடிஞ்சதை வந்து என்னுடைய சைட்லேருந்து நானும் வந்து பண்ணுறேன். கண்டிப்பாக ஒன்றா சேர்ந்தால் தான் வந்து எதனால் வந்து பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில். ஒருத்தர் மட்டும் தனியாக நினச்சா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமாம், ஒருத்தர் மட்டும் தனியாக நினச்சா எதுவுமே பண்ண முடியாது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லணும்னு நினச்சேன், நிறைய விஷயங்கள் வந்து இதுலேருந்து தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். மறுநாள் வந்து என்னால் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கேமரா எடுத்து பண்ண முடியல. நான் எப்படி நினச்சேனோ அந்த மாதிரி இல்லை. வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் வந்து பார்த்திங்கன்னா கூட இருந்துட்டு போனேன் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் கூட. பட் ஆனால் வந்து அதுவே முடியல, வெறும் ஒரு கேஸ் அட்டன் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசளவில் வந்து மேல வரைக்கும் போய்ட்டோம். பட் ஆனால் வந்து டே டு டே வந்து அவங்க வந்து பண்ணுறாங்கன்னு போது வந்து மென்டலி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றது வந்து யோசிச்சு பார்த்தாலே அப்படியேப்பா உள்ள இருக்குது அப்படியே உடம்புலாம். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவங்க லைஃப் ரிஸ்க் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த எதனா வந்து எந்த விதத்துலையாச்சும் வந்து உங்களை எதனா வந்து இன்ஸ்பைர் பண்ணியிருந்தது அப்படின்னா இந்த பாருங்க, இப்பயும் வந்து அந்த சைடு ஒரு ஆம்புலன்ஸ் போயிட்டுருக்கு. எதனா வந்து இந்த வீடியோ வந்து உங்களை இன்ஸ்பைர் பண்ணியிருந்தது இல்லைனா வந்து எதனா வந்து புதுசாக எதனால் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே சந்தோஷம். எனக்கு தெரியல இதுலேருந்து என்ன என்ன விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோலேருந்து. பட் யா, நல்லதாகவே எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பை.